வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவிரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இப்போதான் மக்கள் இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வந்துட்டோம் இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. என்ன மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பாப்போம் மக்களே. இந்த ட்ரெய்லர்ல சங்கர் சார் என்ன மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு, கமல்ஹாசன் சார் என்ன மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப அவளுடைய எதிர்பார்க்கிற மக்களே. இந்த படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வருஷமா வந்துட்டு செஞ்சு முடிச்சிருக்காங்க. பெரிய பட்ஜெட்டா வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க மக்களே. என்ன மாதிரி செஞ்சிருக்காங்க நம்ம இந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம்னா, அது மட்டும் இல்ல மக்களே, இந்தியன் படம் வந்துட்டு வேற லெவல்ல வந்து இட்ட அடிச்சிச்சு. எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப ரெண்டாவது வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது என்ன மாதிரி ஹிட் அடிக்க போது ரொம்ப அவளோட எதிர்பார்க்கறேன். அது மட்டும் இல்ல, ரீசனா தான் வந்துட்டு இந்த படத்துல இருந்து நிறைய பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு மக்களை, நானும் கேட்டிருந்தேன். ஆனா நான் ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன், ஆனா வந்துட்டு எதுவுமே போட முடியல. டைமிங்னால தான் வந்துட்டு நான் எடிட் பண்ண முடியாம போச்சு. அதுவும் போடல மக்களே. கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் வந்துட்டு நான் போடுறேன், பாருங்க மக்களே. கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் பார்க்கணும்னால தான் நான் வந்திருக்கேன். என்ன மாதிரிலாம் இருக்க போது இந்த ட்ரெய்லரில் பார்த்துலாம். பார்க்குற முன்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரும்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இது இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லரை பார்த்துலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. ஒரு திரும்ப கூட கிள்ளி போடுறது அதான் வேற மாதிரி மக்களே, செம வேற மாதிரி தப்பு செஞ்சா அதுக்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரும். வா, நீங்க வேற மாதிரி மக்களே, சம சம ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் வந்துட்டாரு ஆரம்பிச்சிருச்சு. வேற மாதிரி மக்களே, கண்டிப்பா படத்தை போய் பார்க்கணும், செமையா இருக்கு. பழசுலாம் வந்துச்சு இந்த ட்ரெய்லர், நீங்க பாத்திருப்பீங்க. சேனாபதி யாரு, அவரு என்ன மாதிரிலாம் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு, எல்லாமே வந்துச்சு மக்களே. ஒரு ஒரு சீன்ல நீங்க பாத்திருப்பீங்க, செமையா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா வந்து இந்த படத்தை வந்து செஞ்சிருக்காங்க, பார்க்கும் போதே தெரியுது. அது மட்டும் இல்ல மக்களே, கமல்ஹாசன் சார் வந்து எங்க இருக்காரு பாருங்க, யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காரு. அவரோட முடியெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த மார்ஷியல் ஆர்ட் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி வந்து பண்றாரு பாத்திருப்பீங்க, செமையா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய லுக்ல இருக்காரு கமல்ஹாசன் சார், செமையா இருக்கு. அதை பார்க்கும்போது பிரம்மாண்டமா வந்துட்டு சங்கர் சார் வந்து பண்ணியிருக்காரு. ஸ்டாரி பாத்தீங்களா வந்துட்டு இந்தியன் படத்தோட ஸ்டாரி மாதிரி தான் இருக்கு மக்களே. கான்செப்ட் என்னன்னா, அந்த லஞ்சம் நேரம் வந்துட்டு திருப்புறம் சேனாபதியோட என்ட்ரி மக்களே, அதுதான் வந்துட்டு இந்த படத்துல வந்து காட்டியிருக்காங்க. இந்தியன் 2 பாட்டு வந்துச்சு பாருங்க, தாத்தா வராரு, அதுதான் மக்கள் இந்த ட்ரெய்லர்ல நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு.
கண்டிப்பா அந்த படத்தை போய் பார்க்கணும் மக்களே. இந்தியன் படத்தோட கேரக்டர் தான் நிறைய பேர் இதுல இருக்காங்க, ஆனா புது கேரக்டரும் வந்து நுழைச்சிருக்காங்க. ஏன்னா புது சினால வந்து நுழைச்சிருக்காங்க. சித்தார்த் அவரு என்ன கேரக்டர்ல வராருன்னு தெரியல, சேனாபதியோட பேர் என்ன தெரியல. சித்தார்த் அவரு அந்த பேசுற அந்த சீன்லாம் இருக்கட்டும், அவர் வர சீன்லாம் நல்லா இருந்துச்சு. விவேக் சார் எல்லாம் வந்தாரு, நீங்க பாத்துருப்பீங்க. அவரோட வாய்ஸ் வந்துட்டு வேறையா இருந்துச்சு, ஆனா அவரை பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பரம் விவேக் சாரை பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பணம் போல சாரும் ஒரு சீன்ல வந்தாரு, நிறைய பேர் நிறைய சீனில் வந்தாங்க மக்களே. பிரம்மாண்டமாக வந்து எடுத்திருக்காரு சங்கர் சார். இந்த படத்தில் வந்துட்டு என்ன மாதிரிலாம் லஞ்சத்தை வாங்கி சேனாபதி வந்துட்டு என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகிறேன் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. இந்த படத்தில் மியூசிக் வந்துட்டு நல்லா இருந்துச்சு மக்களே. அனிருத் அவர் வந்துட்டு எப்பயும் மாதிரி போட்டிருக்காரு, நல்லாயிருக்கு. பணக்காரன் வந்துட்டு பணக்காரனாகவே தான் இருக்கான், ஏழை வந்துட்டு ஏழையாக தான் இருக்கான் அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. அது உண்மை தான், அது வந்து காட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கும்போது. இதில் வந்துட்டு அரசியல் ரொம்ப பேசியிருப்பார் நினைக்கிறேன் கமல்ஹாசன் சார், நிறையா இருக்க போகுது இந்த படத்தில். அது மட்டும் இல்லை மக்கள், என்னன்னா மொதல் வந்து கமல்ஹாசன் சார் வந்து காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா இது லஞ்சத்தை வந்துட்டு ரொம்ப அதிகமாயிருச்சு, இந்தியாவில் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு வந்துட்டு திருப்புறம் சேனாபதியை வந்துட்டு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல்ஹாசன் சார் வந்துட்டு வேற ஊர்ல இருக்காரு, மலையில வந்துட்டு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றாரு. நீங்க பாத்துருப்பீங்க, நான் முதலே சொல்லியிருப்பேன். கூப்பிட்டுட்டோட தான் திருப்புறம் வந்துட்டு இந்தியாவுக்கு வருவார் மக்கள், அப்படிதான் வந்து காட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஒன்ல வந்து வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க கமல்ஹாசன் சார். அப்படியே போன் பேசிட்டு அப்படியே வெளியாகி போவார் பாருங்க. அதோட தான் இந்தியன் படத்தை ஒன்று முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்தியன் டூ வந்துட்டு அதோட தான் ஆரம்பிப்போம் நினைக்கிற மக்களே. என்ன பண்ண போறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. செம்மையா ஃபைட் பண்ற கமல்ஹாசன் சார் நீங்க பாத்துருப்பீங்க, அந்த கையை வச்சு எடுத்த காட்டுவாரு பாருங்க. அதெல்லாம் நிறைய இருக்க போகுது இந்த படத்துல, எல்லாமே நல்லா இருக்கு மக்களே. கண்டிப்பா வெயிட் பண்ணி 15th ஜூலை நம்ம பார்ப்போம். கமல்ஹாசன் சார் வந்துட்டு சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு மக்களே, குழந்தை எல்லாம் மிரட்டி வச்சிருக்காங்க, நிறைய வேஷத்துல இருக்காரு, நீங்க பாத்துருக்கீங்க. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம பார்க்கணும் மக்களே. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு இந்த ட்ரெய்லர்ல. விஷுவல், அந்த ஏடம், மியூசிக், எடிட்டிங் நல்லா இருந்துச்சு மக்களே. எது சொல்ல போறாங்கன்னு அது வந்து தெளிவா அந்த ட்ரெய்லர்ல வந்து காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது மக்களே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இந்தியன் படத்தோட ட்ரெய்லர். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு நம்ம காமெண்ட்ல வந்து சொல்லுங்க, கண்டிப்பா பார்ப்போம் அதை. இதோட பிடிச்சிருக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சு நம்ம இருக்காங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.